ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்ட் ஃபோர் வீடியோ அதாவது வந்து த்ரீ டி ஸ்டெப்ஸோட ஃபார்முலா டெரைவ் பண்ணுறதுல பார்ட் ஃபோர் வீடியோ இதில் எதை பற்றியெல்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலோ சிலிண்டர் அப்படிங்கிற அந்த ஷேப்போட த்ரீ ஃபார்முலாஸ் பற்றியும் அதே மாதிரி பார்த்திங்கனா காலோ ஸ்பியர் அப்படிங்கிற அந்த ஷேப்போட த்ரீ ஃபார்முலாஸ் பற்றிய தான் இப்போ பார்க்க போகிறோம் ஓகேங்களா காலோ சிலிண்டர் அப்படிங்கிறது பார்த்தோம்னா எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுதான் ஓகேங்களா இந்த ஷேப் தான் இது எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சிலிண்டரில் இருந்து ஒரு போர்ஸை வந்து கட் பண்ணி எடுத்து ஓட்டையாக இருக்க மாதிரி இருக்கும் ஓகேங்களா வந்து ஒரு ஹோல் வந்து கிரியேட் ஆன மாதிரி இருக்கும் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு திக்கான பைப்பு அப்படிங்கிற மாதிரி கன்சிடர் பண்ணிக்கோங்களேன் ஒரு பைப்பு இருக்குது அதோட திக்னஸ் மட்டும் கொஞ்சம் கூட இருக்குன்னு வச்சுக்கோங்க எல்லா பைப்புமே பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக வந்து காலோ சிலிண்டர் தான் அதே பார்த்திங்கன்னா மைல்டாக இருந்தால் கூட அதுவும் ஒரு திக்னஸ் தான் ஓகேங்களா அது ஏதாவது ஒரு திக்னஸ் இருந்துட்டாலே அந்த பைப் எல்லாமே பார்த்திங்கன்னா காலோ சிலிண்டர் தான் நம்ம வீட்டில் இருக்க யூஸ் பண்ணுற எல்லா பைப்புமே காலோ சிலிண்டர் தான் ஓகே இப்போ என்னன்னா இந்த ஹாலோ சிலிண்டரோட கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா கேட்குறாங்க ஓகேங்களா அப்போ இந்த ஹாலோ சிலிண்டரோட கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா அப்படிங்கிறப்போ எதெதெல்லாம் இதில் கர்வாக இருக்கும் அந்த ஏரியா எல்லாத்தையுமே நான் கண்டுபிடிக்கணும் அதுக்கு முன்னாடி இந்த சேப்பை பற்றி நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துக்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா சிலிண்டர் இருக்கிற மாதிரி தான் இந்த போர்ஷன் என்ன சொல்லுவோம் கச்சின்னு சொல்லுவோம் ஹைட்டு இருந்தால் கச்சின்னு சொல்லுவோம் அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ரேடியஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டூ ரேடியஸ் இருக்குது இருந்து நம்ம இங்கே வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த லார்ஜாக இருக்கலையா இந்த தான் வந்து என்ன சொல்லுவோம்னா கேப்பிட்டல் ஆரம்னு சொல்லுவோம் ஓகேங்களா அவுட்டர் ரேடியோஸ்ன்னு சொல்லுவோம் சென்ட்ரு பாயிண்ட்லேருந்து இந்த அவுட்டர் சர்க்கிள் இருக்கு இல்லையா இது வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த ரேடியஸ் இந்த சென்ட்ரிலேருந்து இங்கே கூடிய அந்த டோட்டல் பெரிய ரேடியோஸ் வந்து என்ன சொல்லுவோம்னா கேபிட்டல் ஆறுன்னு சொல்லுவோம் இதை வந்து அவுட்டர் ரேடியஸ்னு சொல்லுவோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னர் ரேடியஸ் ஒன்று இருக்கீங்க பார்த்தீங்கன்னா இந்த சென்ட்ரு பாயிண்ட்லேருந்து இந்த உள்ள ஸ்மால் இருக்கு இல்லையா அந்த இன்னர் சர்க்கிள் இல்லையா அந்த சர்க்கிள் வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த ரேடியஸ் வந்து ஸ்மாலாக இருந்து சொல்லுவோம் ஓகேங்களா இப்போது நான் என்னென்ன கண்டுபிடிக்கணா இந்த கவிடு சர்ஃபேஸ் ஏரியா அப்படிங்கிறப்போ என்னென்னலாம் வந்துடும் வெளியில் இருக்கக்கூடிய இந்த நார்மலாக இருக்கக்கூடிய இந்த கவுடு சர்ஃபேஸ் ஏரியா வந்துடும் இந்த ஏரியாலாம் வந்துடும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி உள்ள ஒரு ஷேப் இருக்கு இல்லையா உள்ள ஒரு சேப்பிருக்குல்லையா அதுக்கும் பார்த்திங்கன்னா அந்த உள்ளே ஒன்று இருக்கலையா இந்த உள்ளே இருக்கக்கூடிய இந்த ஏரியாவும் என்னவாக இருக்குது கவாக தான் இருக்குது ஸோ இந்த ஏரியாவையும் நான் சேர்த்து கண்டுபிடிக்கணும் இந்த உள்ளே இருக்கு இல்லையா இந்த ஏரியாவையும் நான் சேர்த்து கண்டுபிடிக்கணும் அப்போ அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா அதுவும் என்னது ஒரு சிலிண்டர் சேப்பில் அதாவது சிலிண்டர் சேப்பில் தான் இருக்குது அப்போ சிலிண்டரோட ச சர்ஃபேஸ் ஏரியா தான் கண்டுபிடிக்கணும் ஓகேங்களா இதை இதை பொறுத்த வரைக்கும் இந்த இந்த ஸ்மால் சர்க்கிளை பொறுத்த வரைக்கும் என்னது இது வந்து ஸ்மாலாரு கேபிட்டல் இந்த பெரிய சர்க்கிளை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இது வந்து கேபிட்டலார் ஓகேங்களா இந்த ரேடியஸ் கேபிட்டல் கேபிட்டலார் இதை மட்டும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க அப்புறம் நான் என்ன பண்ணணும்னா இதோட கவுடு சர்ஃபேஸ் ஏரியாவை தனியாக கண்டுபிடிச்சிடுறேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மால் சர்க்கிளோட கவுடு சர்ஃபேஸ் ஏரியாவை தனியாக கண்டுபிடிச்சிடுறேன் கண்டுபிடிச்சிட்டு ரெண்டு சர்ஃபேஸ் ரெண்டு கவுடு சர்ஃபேஸ் ஏரியாவே ஆட் பண்ணிணா எனக்கு இந்த ஹாலோ சிலிண்டரோட கவுட் சர்ஃபேஸ் ஏரியா கிடையாது டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா இல்லையா கவுர்டு சர்ஃபேஸ் ஏரியா பற்றி தான் பேசிக்கிறோம் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியானா ஃபாட்டாக இருக்க சைடையும் சேர்க்கணும் ஓகேங்களா ஃப்ளாட்டை பற்றி பேசல எந்த எதுனா கவா இருக்குன்னா இதில் டூ சைட்ஸ் வந்து கவ்வாக இருக்குது உள்ள ஒரு இன்னர் சர்க்கிளுக்கும் ஒரு கவுர் சர்ஃபேஸ் ஏரியா இருக்குது இன்னர் சர்க்கிளை வச்சு அடுத்து பார்த்திங்கன்னா அந்த அவுட்டர் சர்க்கிளை வச்சு இன்னொரு கவுட் சர்ஃபேஸ் ஏரியா இருக்கு அது ரெண்டையும் நம்ம கண்டுபிடிச்சிட்டு ஆட் போகிறோம் அப்போ அந்த அவுட்டர் சர்க்கிளை பொறுத்த வரைக்கும் ரேடியஸ் என்ன சொன்னேன் ஆறு கேபிட்டலாருன்னு சொன்னேன் இப்போ ஆர் வந்து ரேடியஸாக இருக்கக்கூடிய ஒரு சிலிண்டருக்கு கவுடு சர்ஃபேஸ் என்னவாக இருக்கும் டூ பை கேப்பிட்டல் ஆர் கட்சி வரும் ஓகேங்களா அப்போது அதோட சர்ஃபேஸ் ஏரியா என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா அதோட கவுட் சர்ஃபேஸ் ஏரியா டூ பை கேபிட்டல் ஆர் ஓகேங்களா பை ஆர் ரேடியஸ் வந்து கேபிட்டல் ஆராக இருக்குது டூ ஆர் கச்சு கேபிட்டல் ஆர் கச்சுன்னு வரும் ஓகேங்களா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மால் சர்க்கிள் எடுத்துக்கிறேன் இந்த ஸ்மால் சிலிண்டர் எடுக்கிறேன் இது பார்த்தீங்கன்னா என்ன சர் இன்னர் சர்க்கிள் ஸ்மால் ஆர் இதோட ரேடியஸ் என்னது ஸ்மாலார்னு சொல்லியிருக்கேன் ஸ்மால் ஸ்மாலாராக ரேடியஸ் வச்சிருக்கக்கூடிய இந்த சிலிண்டருக்கு உள்ளே இருக்கக்கூடிய இன்ன சர்ஃபேஸ் எவ்வளோ இருக்கும் டூ பை ஸ்மால் ஆர்ன்ட்டு கச்சு ஓகேங்களா அப்போது டூ பை ஆர் இன்ட்டு கச்சு ஓகேங்களா இப்போ என்ன பண்ணணும் இது ரெண்டையும் நான் ஆட் பண்ணணும் இது ரெண்டையும் ஆட் பண்ணே அவர் எனக்கு டூ பை வந்து ரெண்டுலேயும் காமனாக இருக்குது இந்த டூ பையாக காமனாக எடுத்துக்கிறேன் ஓகேங்களா அடுத்து உள்ள ப்ராக்கெட்டுக்குள்ளே என்ன என்ன பண்ணலாம் அடுத்து வேறு என்ன காமனாக இருக்குன்னு பார்த்து ஃபஸ்ட்டு வந்து அதில் ரெண்டுலேயுமே பார்த்தீங்கன்னா டூ பை அப்படிங்கிறது வந்து ரெண்டுலேயுமே காமன் ஓகேவா ரெண்டுலேயுமே பார்த்தீங்கன்னா டூ பை காமன் அதனால டூ பை எடுத்து எழுதிட்டிங்க அடுத்து ரெண்டுலையும் காமனாக என்ன இருக்குது கச்சு காமனாக இருக்குது அப்போ டூ பை கச்சின்னு கூட முன்னாடி எழுதிக்கலாம் இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா ஃபார்ம்லாம் லாஸ்ட்டில் எழுதிருக்காங்க நீங்கள் முன்னாடியே கூட எழுதிக்கலாம் அப்போது டூ பை கச்சை பேலன் வெளியே எடுத்தது போக ஃபர்ஸ்ட்டு ஒன்ல என்ன பேலன்ஸ் இருக்கும் கேபிட்டல் ஆர் மட்டும் பேலன்ஸ் இருக்கும் அதை வந்து உள்ளே போட்டுக்கிறேன் அடுத்து என்ன இருக்குது ப்ளஸ் இங்கே இருக்குது அந்த ப்ளஸ்ஸை இங்கே போட்டுக்கிறேன் அடுத்து இதில் என்ன இருக்குது பேலன்ஸ் ஸ்மால் ஆர் மட்டும் இருக்குது அதனால் ஸ்மால் போடுறேன் ஓகேங்களா அவ்வளோ தான் அந்த ஃபார்ம்லா தான் என்ன ஃபார்ம்லானா டூ பை கேபிட்டல் ஆர் இன்ட்டு கச்சு ப்ளஸ் டூ பை ஸ்மாலார் இன்ட்டு கச்சு இதை நீங்கள் தனித்தனியாக எப்படி பண்ணி பண்ணிடுறீங்கன்னா கூட ஃபார்ம்லாம் தப்பு கிடையாது கரெக்ட்டு தான் ஓகேவா எப்படி வந்து தெரிஞ்சாயா அவ்வளோ தான் தென் அடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா கேட்குறாங்க ஓகேங்களா டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா அந்த கால சொல்லி பார்க்கணும்னா ரொம்ப சிம்பிள் தான் ஃபஸ்ட்டு என்னென்னா இந்த லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியாவோட எதை ஆட் பண்ணால் போதும் ஃப்ளாட்டாக இருக்கக்கூடிய அந்த சர்ஃபேஸ் ஏரியாவை ஆட் பண்ணால் போதும் ஓகேங்களா நான் நார்மல் சிலிண்டராக இருந்தால் இடையிலையும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஃபுல்லாக எதாவது ஒன்று ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மல் சிலிண்டராக பிரச்சனை இல்லை நான் வந்து இந்த ஏரியாவை ஈஸியாக கால்குலேட் பண்ணிடலாம் இதோட ரேடியஸ் எவ்வளோன்னு பார்த்துட்டு அந்த ரேடியஸ் என்னவோ அந்த ரேடியஸோட சர்க்கிளாக ரேடியஸாக வச்சிருக்கக்கூடிய சர்க்கிளோட ஏரியா இங்கே கண்டுபிடிப்பேன் மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பக்கமும் அதே தான் இருக்க போகுது ஸோ வந்து டூ டைம்ஸ் வந்து அந்த சர்க்கிளோட ஏரியாவை நான் போட்டு மல்டிப்ளை பண்ணி அதோட ஆட் பண்ணிவிட்டு போயிடுவேன் ஓகேங்களா இந்த கவுடு சர்ஃபேஸ் ஏரியாவோட இந்த சர்க்கிளோட ஏரியா என்னன்னு கண்டுபிடிச்சி டூ டைம்ஸோட மல்டிப்ளை பண்ணி அதோட ஆட் பண்ணிட்டு போயிருவேன் ஆனால் இங்கே அப்படி இல்லை இடையில என்ன இருக்கு இந்த ஏரியாவை நான் என்ன பண்ணணும் விட்டுறணும் ஓகேங்களா அப்போ என்ன பண்ணணும் இந்த ஏரியா ஒமிட் பண்ணணும் இந்த ஏரியா எனக்கு தேவையில்லை அப்போது நான் என்ன பண்ணேன் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா கண்டுபிடிக்கிறப்போ இந்த எட்ஜ் இருக்கையா இந்த விளிம்பு இந்த ஸ்பேஸ் இருக்குலையா இந்த ஏரியா மட்டும் தான் நான் கண்டுபிடிக்கணும் ரெண்டுக்கு இடையில இருக்கலையா இந்த நடுவில் இருக்க இப்போ ஏரியா நான் கண்டுபிடிக்கக்கூடாது எனக்கு என்ன வேணும் இது மட்டும்தான் வேணும் இந்த சுற்றி இருக்கலையா இந்த ஏரியா மட்டும் தான் எனக்கு வேணும் அப்போ நான் அதை எப்படி தனியாக கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிள் இந்த பெரிய ஏரியா இருக்கு இல்லையா அந்த பெரிய சர்க்கிள் இந்த பெரிய ரேடியஸை வச்சுருக்கக்கூடிய சர்க்கிளோட ஏரியா கண்டுபிடிங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சின்ன சர்க்கிளில் ரேடியஸாக வச்சிருக்கூடிய அந்த சர்க்கிளோட ஏரியா கண்டுபிடிங்க அப்போது பெரிய சர்க்கிள்க்கு ஏரியா கண்டுபிடிக்கவும் அந்த டோட்டல் வந்துடும் அதுலேருந்து இந்த சின்ன சர்க்கிளோட ஏரியாவை நான் கட் பண்ணி எடுக்கிறேன் அப்போ கட் பண்ணி எடுக்கிறேன்னா கழிச்சிடணும் அதெல்லாம் சப்ராக் பண்ணிடணும் அப்போ பெரிய சர்க்கிளோட ஏரியா கண்டுபிடிங்க அதோட ஏரியா கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் ஸ்மால் சர்க்கிளோட ஏரியாவை அதுலேருந்து சப்ராக்ட் பண்ணிடுங்க வேலை முடிஞ்சு இதே மாதிரி எப்படி பண்ணணும் ரெண்டு சைடும் மாதிரி இருக்குது அப்போ என்ன பண்ணணும் டூ டைம்ஸ் அதை பண்ணணும் அப்போ என்ன பண்ணணும் இந்த பெரிய சர்க்கிளோட ஏரியா கண்டுபிடிச்சு அதை டூவால் மல்டிப்ளை பண்ணி வச்சுக்கோங்க மைனஸ் பண்ணிவிட்டு ஸ்மால் சர்க்கிளோட ஏரியா கண்டுபிடிச்சி அதையும் என்ன பண்ணுங்கள் அதையும் டூ டைம்ஸாக மல்டிப்ளை பண்ணி வச்சுக்கோங்க ஓகேங்களா அவ்வளோதான் அதாவது என்னன்னா இந்த வேல்யூவை நான் அப்படி எழுதிக்கிறேன் ஃபஸ்ட்டு என்னென்னா இந்த கவுடு சர்ஃபேஸ் ஏரியாவை டூ பை ஆர் ப்ளஸ் ஆர் டூ பை ஆர் பிளஸ் இன்ட்டு கச்சுங்கிறத அப்படியே எழுதிக்கிறேன் தென் செகண்ட் என்ன பண்ணுறேன்னா பெரிய சர்க்கிளோட ஏரியா கண்டுபிடிக்கிறேன் அது என்ன வரும் டூ பை கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் வரும் ஓகேங்களா அப்போ டூ பை கேபிட்டல் ஆர் ஸ்கொயருங்கிறது இந்த பெருசாக இருக்கக்கூடிய இந்த சர்க்கிளோட டோட்டல் ஏரியா டூ பை கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் அடுத்து அதுலேருந்து எதை சப்ரேட் பண்ண போகிறேன் இந்த ஸ்மால் சர்க்கிளோட ஏரியாவை சப்லாக்ட் பண்ண போகிறேன் இந்த ஸ்மால் சர்க்கிளோடய ரேடியஸ் இந்தியா ஸ்மால் ஆறு அப்போ அதோட ரேடியாவை அதோட இதை ஏரியாவை நான் சப்லாக்ட் பண்ண போகிறேன் டூ டைம்ஸ் இருக்கிறதுனால ரெண்டுக்கு முன்னாடி டூ போட்டிருக்கேன் இங்கேயும் இங்கே டூ போயிருக்கேன் இங்கேயும் டூ போட்டிருக்கேன் ஓகேங்களா அதனால் என்ன பண்ணேன்னா இப்போ அதோட ஏரியா என்னன்னா பையார் ஸ்கொயர் ஸ்மால் பை அதாவது பையன்ட்டு ஸ்மால் ஆர் ஸ்கொயர்னு வச்சுக்கோங்க ஓகேங்களா அப்போது இந்த வேல்யூ இது இது வந்து என்ன பெரிய இது அப்போ இப்போ இதை வந்துட்டு நான் சிம்பிளை பண்ணேன்னா இந்த ஃபார்மட்டுக்கு வந்துடும் ஓகேங்களா எப்படி சிம்பிளை பண்ணுறேன் அப்படின்னு பாருங்கள் என்னென்னலாம் ஃபஸ்ட்டு செகண்ட் இந்த டூ வேல்யூஸில் மட்டும் என்னென்ன காமனாக இருக்குது அப்படின்னு பார்க்குறேன் ரெண்டுலேயுமே டூ பை காமனாக இருக்குது டூ பைய எடுத்துறேன் அப்போ என்ன ஆகும் இங்கே ஆர் ஸ்கொயர் மட்டும் இருக்கும் மைனஸ் இருக்குது அந்த மைனஸ் இங்கே வந்துருது இந்த ஆர் ஸ்கொயர் வந்து இங்கே வந்துருது ஓகேங்களா ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஆர் ஸ்கொயர் இருக்குது இது என்ன ஃபார்ம்லாம் மாதிரியாக இருக்குது ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் மாதிரி இருக்குது அப்போ என்ன மாதிரி எழுதிக்கலாம் ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பின்னு எழுதிக்கலாமா அப்போது ஆர் ப்ளஸ் ஆர் இன்ட்டு ஆறு மணி சார் இந்த இதை இதை ஸ்பிப் பண்ணி ஆர் பிளஸ் ஆறு இன்ட்டு ஆறு மணி சார் ஓகே இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னென்னலாம் காமனாக இருக்குது இந்த ரெண்டு போர்சனே காமனாக என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள் ஓகேவா இந்த இந்த ரெண்டு போர்சனுக்கும் என்னென்ன காமனாக இருக்கு இந்த ஒன்றுக்கும் இந்த ஒன்றுக்கும் என்னென்ன காமனாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டூ பை காமனாக இருக்குது ஓகேவா அதனால் டூ பைய நான் காமனாக எடுத்து வெளியே எழுதிக்கிட்டேன் வேறு என்ன காமனாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுலையுமே பார்த்தீங்கன்னா ஆர் ப்ளஸ் ஆர் அப்படிங்கிற அந்த டேர்ம் காமனாக இருக்குது ஸோ ஆர் ப்ளஸ் ஆருங்கிற டேம்மே காமனாக எழுதிக்கிட்டேன் அப்போது எனக்கு பேலன்ஸ் என்னென்னலாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ப்ராக்கெட்டுக்குள்ளே என்னென்னலாம் பேலன்ஸ் வரும்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒன்றில் என்னென்ன எடுத்துட்டோம் இந்த டூ பையை எடுத்தாச்சு அதுக்கப்புறம் என்ன எடுத்துட்டோம் இந்த ஆர் ப்ளஸ் ஆரையும் எடுத்தாச்சு அப்போ ஃபஸ்ட்டு ஒன்றில் பேலன்ஸ் வந்து கச்சு மட்டும்தான் இருக்கும் அப்போ கச்சுங்கிற ஒரு டேம் மட்டும்தான் இருக்கும் செகண்ட் ஒன்றில் என்ன பேலன்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டூ பையும் எடுத்தாச்சு இந்த ஆர் ப்ளஸ் ஆறையும் எடுத்தாச்சு ஆர் மைனஸ் ஆர் அப்படிங்கிற இந்த டேம் மட்டும் தான் இருக்கும் அப்போ ப்ளஸ் இடையில ரெண்டாக இருக்குது ப்ளஸ் சிம்பிள் இருக்குது ப்ளஸ் போட்டுவிட்டு கேபிட்டால் ஆர் மைனஸ் ஸ்மால் ஆர் போடணும் ஓகேங்களா அப்போ கட்ச் ப்ளஸ் ஆர் மைனஸ் ஆறுங்கிறது ஒன்று தான் இல்லை ஆர்மனஸ் ஆர் போட்டுட்டு ப்ளஸ் ஹச் இங்கிட்டு போகிறதும் ஒன்று தான் ஓகேங்களா அதுதான் இங்கே ப்ராப்ளத்தில் ஃபார்மலாக கொடுத்துருக்காங்க பார்த்திங்கன்னா தெரியும் அப்போ எப்படி வந்து தெரியுதாயா அந்த கவுடு சர்ஃபேஸ் ஏரியாவோட அந்த பெரிய சர்க்கிளை நான் ஆட் பண்ணுறேன் பெரிய சர்க்கிளோட ஏரியாவை டூ டைம்ஸ் வந்து ஆட் பண்ணுறேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டூ டைம்ஸ் வந்து அந்த ஸ்மால் சர்க்கிளோட ஏரியாவை நான் சப்ராக்ட் பண்ணுறேன் இவ்வளோ தான் பண்ணுறேன் பண்ணுன்னா எனக்கு வந்து இந்த சிலிண்டரோட டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா இந்த மாதிரி கிடச்சிருக்கேன் நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலர் சிலிண்டரோட வால்யூம் கண்டுபிடிக்கிறோம் வால்யூம் கண்டுபிடிக்கிறது ரொம்பவே சிம்பிள் தான் என்ன பண்ணணும்னா ஆக்சுவலாக வந்து ஒரு சிலிண்டரில் இது வந்து பெரிய சர்க்கிள் இருக்கக்கூடிய அந்த சிலிண்டராக எடுத்துக்கிறேன் ஓகேங்களா அந்த சென்டரில் வந்து எதுவுமே கட் ஆகலை அப்படின்னு அசீவ் பண்ணிக்கிறேன் அப்போ இதோட ஏரியா என்ன இருக்கும் பை ஆர் ஸ்கொயர் கட்ச் கேப்டல் ஆர் ஸ்கொயர் கச்சாக இருக்கும் ஓகேங்களா இதில் பார்த்தீங்கன்னா பெரிய ரேடியஸ் ரேடியஸ் என்னன்னு சொல்லியிருக்கேன் கேப்டல் ஆர்னு சொல்லியிருக்கேன் அப்போது பையன்ட்டு கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் கச்சு தான் இதோட வால்யூமாக இருக்கும் ஸோ ஓகேவா வால்யூமாக இருக்கும் சாரி மாதிரி சொல்லிட்டேன் இப்போது இதோட வால்யூம் வந்து பையன்ட்டு கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் கச்சா இருந்துச்சுண்ணா ஓகேங்களா அதுலேருந்து நான் என்ன பண்ணணும்னா உள்ளே இருக்க ஒரு வால்யூமை நான் வந்து கட் பண்ணி எடுக்கணும் இப்போ கட் பண்ணி எடுக்கணும் அப்படின்னால என்ன மீனிங்கு இதை வந்து கட் பண்ணி எடுக்கிறனாலே சப்ராக்ட் பண்ணணும் எதை சப்ராக்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த ஸ்மால் ரேடியஸாக ரேடியஸாக இந்த ஸ்மால் ஆரை ரேடியஸாக வச்சுருக்கக்கூடிய இன்னொரு சிலிண்டர் தான் ஓகேங்களா அந்த சிலிண்டரோட வால்யூமை இதுலேருந்து நான் கட் பண்ணி எடுக்கணும் அப்போ அந்த சிலிண்டரோட வால்யூம் தனியாக கண்டுபிடிச்சு இந்த சிலிண்டரோடய வால்யூமில் இருந்து சப்ராக் பண்ணணும் ஓகேங்களா அப்போ இந்த சிலிண்டரோட வால்யூம் என்னான்னு தெரியும் எனக்கு பையன்ட்டு கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் கச்சு அப்படின்னு சொல்லி தெரியும் அதுலேருந்து எந்த சிலிண்டரோட வால்யூமை சப்ராக் பண்ணணும் இந்த ஸ்மால் சிலிண்ட்ரு ஸ்மால் ஆர் ஸ்கொயரை ஸ்மாலரை ரெடிஸ் ஆ வச்சிருக்கக்கூடிய சிலிண்டர் அப்போ அதோட வால்யூம் என்னது பையன்ட்டு ஸ்மால் ஆர் ஸ்கொயர் கச்சு ஓகேங்களா இப்போ இதுலேருந்து இதை சப்ராக் பண்ணணும் சப்ராக் பண்ணுறப்ப பாருங்க நான் என்னென்ன பண்ணலாம் காமனாக எடுக்கலாம் காமனாக இருக்கிறதுலாம் காமனாக எடுத்துக்கலாம் ஆ வந்து ரெண்டையும் காமனாக இருக்கு பையன் ரெண்டையும் இருக்குது அப்போ பையையும் கச்சையும் காமனாக எடுத்துக்கிறேன் அப்போ இதில் பேலன்ஸ் என்ன இருக்கும் கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் இருக்கும் இதில் பேலன்ஸ் என்ன இருக்கும் மைனஸ் இடையில இருக்க மைனஸ் போட்டுக்கிறேன் ஆர் ஸ்கொயர் ஸ்மால் ஆர் ஸ்கொயர் பேலன்ஸ் இருக்கும் ஓகேங்களா இப்போ பை கச்சுட்டு கேபிடல் ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஸ்மால் ஆர் ஸ்கொயர் அதை என்ன பண்ணியிருக்காங்க பையன் இங்கே போட்டிருக்காங்க அந்த கட்சை வந்து இங்கே தள்ளி போட்டிருக்காங்க அவ்வளோதான் ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஆர் ஸ்கொயர் வந்து ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கு ஓகேவா இந்த ஃபார்மில் எப்படி இருந்துச்சுன்னு புரியுது அவ்வளோதான் இந்த ஃபார்மிலோட டெரிவேஷன் தென் அடுத்து பாருங்க இந்த ஸ்பிய ஸ்பியர் பியர் எடுத்துக்கிறாங்க ஓகேங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா ஹாலோ ஸ்பியர் ஹாலோ ஸ்பியர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வேற ஒன்றும் இல்லை உள்ளே வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் உள்ளே வந்து எம்டியா இருக்கும் உள்ள வந்து மாதிரி இருக்கும் ஆனால் பார்த்திங்கன்னா என்னன்னா ஒரு திக்னஸ் இருக்கும் இந்த இதுக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து மைல்டாக இருக்கிற திக்னஸ் வந்து உங்களுக்கு தெரிய வாய்ப்பில்லை இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு கோகோனட் வச்ச கோகனட் மாதிரி அசீவ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா கோகோனட்னா பார்த்தீங்கன்னா வந்து ஒரு திக்னஸ் இருக்கும் இல்லையா அந்த கோகனட்டோட அந்த ஓடு அண்டு கோகனட்டோட சேர்த்து பார்த்திங்கன்னா உள்ள வந்து ஒரு திக்னஸ் இருக்கும் ஸோ அந்த மாதிரி இதை அசீவ் பண்ணிக்கோங்க ஓகேவா உள்ளே வந்து ஒரு இது வந்து கோகனட் இருக்குங்கிற மாதிரி அசீவ் பண்ணிக்காங்க ஒரு சம் திக்னஸ்க்கு கோகனட் இருக்குங்கிற மாதிரி அசீவ் பண்ணிக்கோங்க இதை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி தான் அந்த சிலிண்டரில் எப்படி ஹாலோ சிலிண்டரில் பார்த்தோமோ அதே மாதிரி இதுலேயும் ஒரு கேபிட்டலாக ரெண்டு ஸ்மாலார் இருக்க போது ஓகேங்களா இப்போ இது வரைக்கும் கோகனட் வந்து சுற்றி இருக்குது அப்படின்னா அந்த சென்ட்ரில் இருந்து அந்த கோகோனட்டோட அந்த ஒயிட் இருக்குல்லையா அது வரைக்கும் டச் ஆகிற இடத்து வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த வேல்யூ வந்து என்னன்னா ஸ்மாலார் அந்த சென்ட்ரில் இருந்து அந்த அவுட்டர் ரேடியஸ் இருக்குதுலையே அந்த ஓடு இருக்குல்லையா அந்த கோகோனட்டோட ஓடு சுற்றி இருக்குங்களா அது வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த எட்ஜ் வரைக்கும் கூடியது வந்து பார்த்திங்கன்னா கேப்டலா அது வந்து பெருசாக இருக்குது அதனால் கேப்டலாரு ஆர் அது உள்ளே உள்ள இருக்கக்கூடிய அந்த இது வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த டிஸ்டன்ஸ் வந்து ஸ்மாலாரு அப்படின்னு சொல்லி அசிவ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இப்போது அந்த கோகோனட் வந்து க்ளோஸாக தான் இருக்குது ஓகேங்களா இப்போ இதோட கவுடு சர்ஃபேஸ் ஏரியா கேட்குறீங்கன்னா நம்ம உள்ளலாம் போக வேண்டியதில்லை வெளியில் இருக்கக்கூடிய அந்த ஏரியா மட்டும் நம்ம பார்த்தா போதும் ஓகேங்களா அப்போ என்ன பண்ணால் போதும் அதுவும் என்ன தான் பார்த்தீங்கன்னா ஸ்பியரோட கவுடு சர்ஃபேஸ் ஏரியா தான் ஓகேங்களா க்ளோஸாக இருக்கப்போ ஒன்றுமே பிரச்சனை இல்லை அதுவும் வந்து என்னது ஒரு ஸ்பியரோட கவுட் சர்ஃபேஸ் ஏரியா தான் ஸ்பியரோட அவுட்டர் சர்ஃபேஸ் ஏரியா தான் போட்டுருக்காங்க இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் அப்போது அது என்னன்னா ஃபோர் பையார் ஸ்கொயர் அது என்ன வருதோ அதே தான் இங்கே வரப்போகுது இங்கே ரேடியஸ் என்ன சொன்னோம் கேபிட்டல் ஆர்னு சொன்னோம் இங்கே என்ன சொன்னோம் ரேடியஸ் வந்து ஆர்னு சொன்னோம் சென்ட்ரில் இருந்து சென்ட்ரு பாயிண்ட்லேருந்து வெளியே இருக்கக்கூடிய அவுட்டர் வரைக்கும் கூடிய அந்த ரேடியஸ் தானே பார்க்கணும் அது வந்து ஆர்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் ஸோ வந்து பார்த்திங்கனா யார் மட்டும் கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் யூஸ் பண்ணியிருக்கோம் அவ்வளோதான் ஓகேங்களா அடுத்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு இப்போ தான் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா கேட்குறாங்க டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா அப்படிங்கிறது என்னன்னா நம்ம இப்போ உள்ளே இருக்கிறதையும் பேச போகிறோம் வெளியே இருக்கக்கூடிய சர்க்கே சர்ஃபே அந்த அந்த சர்ஃபேஸையும் ஆட் பண்ண போகிறோம் ஓகேங்களா அந்த ஏரியாவையும் இந்த ஏரியாவையும் ஆட் பண்ண போகிறோம் அப்போது ஆல்ரெடி வந்து இந்த வெளியே இருக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா ஃபோர் பை ஆர் ஸ்கொயர்னு தெரியும் ஃபோர் பை கேபிட்டல் ஆர் ஸ்கொயர்னு சொல்லி தெரியும் இப்போ உள்ளே இருக்கக்கூடிய அந்த வேல்யூ டோட்டல் சர்ஃபேஸுங்கிறப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணணும் அப்போ என்ன பண்ணா இந்த உள்ளே இருக்கலையா இந்த போர்ஷன் இதோட அந்த கோகோனட் இருக்கலையா அந்த கோகோனட்டோட இன்னர் போ இன்னர் ரேடியஸு இன்னர் ரேடியஸை வச்சுருக்கக்கூடிய அந்த ஒரு நம்ம ஆக்சுவலாக வந்து அந்த ஒரு ஸ்பியரோட நம்ம இதையும் போகிறோம் அதோட ஏரியாவையும் கண்டுபிடிக்க போகிறோம் ஓகேங்களா அதையும் கண்டுபிடிச்சி இதோட ஆட் பண்ண போகிறோம் ஓகேங்களா அப்போ பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கக்கூடிய அந்த ஒரு கோக்கனட் இருக்குல்லையா அந்த போர்ஷன் இருக்குல்லையா அதோட இது மட்டும் கண்டுபிடிக்கணும் அதோட ரேடியஸ் என்னது ஸ்மாலாகனு சொல்லி நமக்கு தெரியும் ஓகேங்களா அப்போ ஸ்மாலாராக ரேடியஸாக வச்சிருக்கக்கூடிய ஒரு ஸ்பியரோட ஏரியா அதோட கவுட் சர்ஃபேஸ் ஏரியா என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோர் பை ஸ்மாலார் ஸ்கொயர் அப்படின்னு இருக்கும் ஓகேங்களா இப்போ இது ரெண்டையும் நம்ம என்ன பண்ண போகிறோம் சிம்பிளை பண்ண போறோம் சிம்பிளை பண்ணோம்னா இந்த டைம் கிடச்சிருப்பாரு ஃபோர் என்னென்ன காமனாக இருக்கு ஃபோர் பைய வந்து ரெண்டுமே காமனாக இருக்கு எடுத்துக்கிறேன் எழுதிக்கிறேன் அடுத்து வந்து இதில் வந்து கேபிடல் ஆர் ஸ்கொயர் வந்து உள்ள பேலன்ஸ் வந்துடும் அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் ரிமைனிங் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்மால் ஆர் ஸ்கொயர் இருக்கும் இடையில வந்து ப்ளஸ் இருக்குது அப்போது கேபிலா ஸ்கொயர் ப்ளஸ் ஸ்மால் ஆர் ஸ்கொயர் அப்படிங்கிற இந்த வேல்யூ வந்துடும் இதனால நான் என்ன சொல்கிறோம்னா அந்த டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாங்கிறப்போ அந்த அவுட்டர் சர்ஃபேஸையும் சேர்க்கணும் இன்னர் சர்ஃபேஸ் ஏரியாவையும் சேர்க்கணும் ஓகேங்களா இன்னரையும் சேர்க்குறப்போ நமக்கு என்ன வந்துது இந்த வேல்யூ கிடச்சிடுது இந்த ஸ்மால் ஆர் ஸ்கொயர் அப்படிங்கிற ஒரு டைம் எக்ஸ்ட்ரா கிடச்சது அவ்வளோதான் தென் அடுத்து இது எப்படி வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேறு ஒன்றும் இல்லை அந்த இதில் நம்ம எப்படி இந்த சிலிண்டருக்கு பார்த்தோமோ ஹாலோ சிலிண்டருக்கு பார்த்தோமோ அதே மாதிரி தான் கேப்டலார் கியூபை வச்சு கேப்டல் ஆர் கியூப்புக்கு வரைக்கும் அதாவது வந்து ஃபோர் பை த்ரீ பையார் கியூப் தான் வந்து என்னது ஸ்பியரோட வால்யூமு ஃபோர் பை த்ரீ பை ஆர் தான் இங்கே வந்து பெரிய ரேடியஸ் ஓகேங்களா பெரிய ரேடியஸ் அப்போ பார்த்திங்கனா கேப்டல் ஆர் கியூபு நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிடும் அதுலேருந்து உள்ளே இருக்கக்கூடிய அந்த ஸ்பியரை வந்து நம்ம ஹாலோ ஸ்பீருங்கிறதுனால அதை என்ன பண்ணணும் அந்த வால்யூமை வந்து கட் பண்ணி எடுத்துடணும் அப்போ இந்த கோகோனட் போக எம்டியாக கொஞ்சம் இருக்கும் இல்லையா அதை வந்து நான் சப்ராக்ட் பண்ணணும் எப்படி சப்ராக்ட் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட வால்யூம் என்னென்னு கண்டுபிடிச்சி அதை என்ன பண்ணணும் சப்ராக் பண்ணால் போதும் அதோட வால்யூம் என்னவாக இருக்கும் ஃபோர் பை த்ரீ பையன்ட்டு ஸ்மாலாக க்யூபாக இருக்கும் ஓகேங்களா அப்போ இதில் ரெண்டுலையும் காமனாக என்னென்ன இருக்குது ஃபோர் பை த்ரீ இருக்குது பைய இருக்குது அப்போ ஃபோர் பை த்ரீ பையை வந்து காமனாக எடுத்துக்கிறேன் இதில் பேலன்ஸ் என்ன இருக்கும் ஆர் கியூப் இருக்கும் அடுத்து மைனஸ் இருக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா இதில் என்ன இருக்கும் பேலன்ஸ் ஸ்மாலாக க்யூப் இருக்கும் அவ்வளோதான் ஓகேங்களா இதுதான் வந்து என்னது இந்த காலோ கெமிஸ்பியரோட வால்யூம் ஓகேவா இவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் இந்த ப இந்த டூ ஷேப்ஸோட கான்செப்ட் எல்லாமே நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அடுத்த டூ ஷேப்ஸ் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் கம்பேர் பண்ணலாம் தேங்க் யூ